தண்ணி ஓரதும் எடுக்கணும். அந்த 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 பிளாஸ்டிக் கவர்லாம் எடுங்க, நான் தான் மாட்டோம். மயில் கேபிள், எல்லா கேபிளையும் மயிலே போட்டுருவான். இந்த மேடை எடுத்தானப்ப தண்ணி போவான் சார். இந்த மேடை எடுத்தா தண்ணி போகும். இந்த அம்மா இந்த மேடை தான் இருக்குது, தண்ணி இங்கே மேட்டாப்பில் ஓடுது. அங்கே நல்லா பள்ளம் ஆகிட்டு நம்ம ரெண்டு அடியில் எடுத்து நாளை ஓட நல்லா பள்ளத்தில் இறவி ஆகிட்டுப்போம். அங்கே நம்ம எடுக்க முடியும், அதெல்லாம் ஜேசி பிச்சு எடுத்து தான் எடுக்க முடியும். இது ஜேசிபி இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் மேனுவல் ஒர்க் பண்ண முடியாது. சின்ன சின்ன அடப்பு இருந்தால் மட்டும் தான் மேனுவல் ஒர்க் பண்ணும். எப்படி இப்படி அடைச்சா மயிரா தண்ணி போகும்? பத்து ஜேசிபி வந்தா நேத்தே முந்தானே தண்ணி வடிஞ்சிருக்கு. ஜேசிபி இருந்தா திருச்செந்தூர்ல சுத்தி உள்ள தண்ணி எல்லாம் திருச்செந்தூருக்கு இந்த வடபரம் உள்ளது, ராஜகண்ணனார் குறிஞ்சினார் வீரபாண்டியப்பட்டினம் ஈஸியா வடியும். இந்த பாருங்க கடல் மட்டும் எவ்வளவு இறங்கியாச்சு, இறங்குற பிறகு ஏன்னா எல்லாம் பிளாஸ்டிக் அடைச்சிருக்கு. ஏன் நான் என்ன சொல்றேன்னா, யூனியன் ஆஃபீஸில் ஒரு பிடிஓக்கு ஏசி போட்டு கார் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அந்த மக்களை வந்து சுற்றி பார்க்கல, இந்த மக்கள் எல்லாருமே முங்கி கிடக்காங்க பாருங்க. ஒரு உணவு கூட கொடுக்கல, தன்னார்வர்கள் தான் எல்லாம் உணவு கொடுத்துட்டு இருக்காங்க மூணு நாளாக. இப்படி தான் தமிழ்நாடுடைய அரசுடைய செயல்பாடு, வெட்கக்கேடாக இருக்கு. அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்து ஏசி ரூமில் உட்கார வச்சா மக்களை சந்திக்கிறது கிடையாது. அதாவது திருச்செந்தூருடைய யூனியன் ரெண்டு அதிகாரி இருக்காங்க, பிடிஓ ரெண்டு பிடிஓ என்ன செஞ்சாங்க, கேவலமா இருக்கு. எவ்வளவு கீழே கொடுக்குறேன்?